ஹலோ வணக்கம் வணக்கம். ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா உங்கள் அரேஞ்ச் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். என்ன ஹாப்பியான விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அனைவருக்கும் ஒரு விடுதலை, இதுதான் ஹெட்லைன். என்னப்பா விடுதலை அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து செப்டம்பர் 1 சரிங்களா, இது வந்து ராகுக்கு இது டிரான்சேஷன் இருந்துச்சு. பல பேர் பல வருஷமா, கிட்டத்தட்ட 16 மாசம் 17 மாசமா வந்து புலம்பி தள்ளிட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்தீங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, ஹோல்டு வச்சிருந்தீங்க, இந்த மாசம் செய்யலாம் அந்த மாசம் செய்யலாம், பல பஞ்சாயத்துகளை பெண்டிகளை போட சொல்லியும் செய்யாம வீம்புக்குனே போய் செஞ்சு மாட்டிக்கிட்ட கேஸ் நிறைய கேஸ் இருக்கு. இந்த ராகுக்கு எது டிரான்சேஷன் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செப்டம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கோயில்கள் எல்லாம் திறக்க சொல்லி ஒரு உத்தரவு எல்லாம் வந்துருச்சு. இந்த ராகுக்கு இது டிரான்சேஷனை வச்சுதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா இந்த சாயாகிரகம் இந்த சூழ்நிலை ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க, இவங்க எல்லாம் மோசமானவங்க. இவங்க எல்லாம் கோயிலே மூட வச்சிருக்காங்க. ஆல்ரெடி டிசம்பர் மாசமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்ன வீடியோ, இந்த கொரோனான்றது ஒரு பிரச்சனையே கிடையாது, சாதாரண ஒரு விஷயம், இதை நம்ம நினைச்சு பயப்பட வேண்டாம், 5வது மாசத்துக்கு மேல கொஞ்சம் சரியாயிடும், 7வது மாசம் முற்றிலுமா சரியாயிரும், 8வது மாசம் 9வது மாசம் படிப்படியா தொடர்ந்து, 10வது மாசத்துக்கு நம்ம ரெகுலர் லைஃப்ல வந்துருவோம், ஆனா கொரோனா ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம ரெகுலர் லைஃப்ல வந்துருவோம் சொல்லி நிறைய பேர்ட்ட சொன்னோம். நிறைய பேர் பயந்துட்டு என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் அட்மிட் ஆகி அப்படி 10 லட்சம் ரூபாய் வெளில போட்டேன் 10 நாளைக்கு, என்னடா அப்படி பார்த்தோம்னா, சரி என்னடா செஞ்சிருக்காங்க அப்படின்னு பிரட்டி போதும்னு வச்சுக்கோங்களேன், சானிடரி டேப்லெட் தலைவலி மாத்திர காய்ச்ச மாதிரி போட்டீங்க, டேய் என்னடா ஒரே பித்தலாட்டமா இருக்குன்னு சொல்லி எல்லாம் பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ராகுக்கு எது டிரான்சேஷன்ல யார் ஜெயிச்சாரு கேட்டா அந்த கவர்மெண்ட் நல்லா சம்பாதிச்சிருச்சு. ஆமா, அது ஒரு நல்ல அது ஒரு விஷயம். இந்த மாஸ்க்கு அந்த சானிடைசர்லாம் ஏகப்பட்ட எக்கப்ப எப்படி சொல்றது, ஏதாவது லட்சக்கணக்கான கோடிகள்ல நல்ல ஒரு பிசினஸ் டேர்னோவர்லாம் நடந்து பொருளாதாரத்துல நம்ம எங்கேயோ போயிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்னத்த சொல்ல சொல்றீங்க, நிறைய பிசினஸ்க்கெல்லாம் தடுமாற்றம் இறங்கிருச்சு. கல்யாணம் பண்ண கல்யாண பேச்சுக்கெல்லாம் நடந்ததுலாம் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டயத்துனால நம்ம பெண்டிங்லாம் நிறைய விஷயங்கள் போட்டிருந்தோம். இந்த மாதிரி பல கேசஸ்க்கு லவ் பர்சன் சக்சஸ் ஆகாம இருந்தது. ஏன்னா கொரோனா டைத்துல யாருமே பார்க்க முடியல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தளர்வுகள் குறைஞ்சிக்கிட்டு வருது. கோயில்கள்லாம் திறக்க சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் நமக்கு இந்த பீரியட்ல நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனை எடுத்து நம்ம வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அபிஷேகம் ஆராதனைகள் ராகு கேது ஹோமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராப்பரா போயிட்டு இருக்கு. இனிமே நம்ம பிரச்சனைகள் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிருவோம். ஹாப்பி போடுறா வெடிய அப்படின்ற மாதிரி நம்ம சாலியா நம்ம நாளிலிருந்து நம்ம ஹாப்பியா நம்ம இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லாம குறையும். சோ அதுக்கு நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, எல்லாரும் ஹாப்பியா இருக்க முடியுமா, அங்கதானே ட்விஸ்ட் வைப்போனாங்க, அப்படி கொடுக்க மாட்டோம், அப்படி கொடுத்ததுதான் ஆண்டவை கிடையாது, அப்படி கிடையாது. இந்த ராகுக்கு எது டிரான்சேஷன் இருக்கு, இப்ப மிதுன ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம தனுசு ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கீங்கன்னு சொன்னோம். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கீங்கன்னு சொன்னோம். எதுக்கு தெரியுமா சொன்னோம், ஏ உங்க நேரத்தில் கல்யாணம் பண்ணாதயா, கல்யாணம் பண்ண பஞ்சாயத்து வந்துருமையா, டைவர்ஸ் ஆயிருமையா, டைவர்ஸ் கிட்ட கொடுத்து விடுவாங்க தம்பி, அப்பெல்லாம் நீங்க பேசக்கூடாது, பரிகாரத்தை நீங்க சொல்லணும், நீங்க சொன்னீங்கன்னா அதை செய்வோம், செஞ்சு முடிச்சுட்டு சரி எல்லாமே செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப மீறி எல்லாத்தையும் செஞ்சு நடக்காத ஒரு விஷயத்த நடக்க வச்சு காலி கட்டினதுக்கு அப்புறம் மாமன் ஒத்த காலம் நிக்கிறாங்க, பொண்ணை கொடுத்தே அவங்களுக்கு கட்டினாங்க, இன்னைக்கு மாமனை தூக்கி போட்டு மிச்சிட்டு இருக்காங்க. எப்ப இந்த டிரான்சாக்சன் சொல்ல போனது இல்ல, இன்னைக்கு மாறிடுச்சு, இன்னைக்கு மாறிடுச்சுன்னா இந்த திருக்கணிதான் வாக்கியம் ரெண்டு இந்த பஞ்சாயத்து வேற இருக்கு, நாங்களாம் எப்பவுமே 23ஆம் தேதி அதுதான் முழுமையான மாற்றம், அன்னைக்கு தான் நாங்க கோபம் பண்ணுவோம். அந்த ராகுக்கு எது டிரான்சேஷனுக்கு கோயில் குளம் வேணா நீங்க திறந்துருப்பாங்க, நீங்க திறந்து சின்ன சின்ன பூஜைகள்லாம் பண்ணிட்டு யாகங்கள்லாம் பண்ணுவாங்க, இந்த ராகுக்கு எது ஸ்தலங்கள்லாம் பண்ணுவாங்க. நாங்க உண்மையிலே நாங்க எடுத்து பாக்குறதுலாம் வந்து உண்மையான டிரான்சேஷன் சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி தான், ஏன்னா அன்னைக்குதான் பரிகார வேலை செய்ய ஜாதக கணிப்புன்றது 23ஆம் தேதிக்கு மேலே நாங்க கணக்கெடுத்துக்க முடியும். சோ அப்படி எல்லாம் இருந்துச்சு, எதுவும் பண்ணாதீங்க அந்த மாதிரி விஷயத்துல, ஏன்னா அவங்க மாட்டி விட்டு போயிருவாங்க, நம்மளை சிக்க வச்சுட்டு கோர்த்து விட்டு போயிருவாங்க, இந்த நேரத்துல பண்ணாதீங்கன்னு சொன்னா உருவையே கேட்கல, கேட்ட அப்புறம் நான் தலைகீழாகத்தான் குதிக்க போயிருன்னு நினைச்சு குதிச்சாங்க, குதிச்சு செத்து போயிட்டாங்க. இப்ப காப்பாத்து காப்பாத்தான் சாக் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கறது, செத்த படத்துக்கு எப்படி கொடுக்கறது, பொண்ணையும் கொடுத்துட்ட அப்புறம் வாழ்க்கையும் போச்சு, அப்புறம் டைவர்ஸ் கேஸ்ல படிக்கிற, இப்ப மறுதான மறுகல்யாணம் வர்றதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு, என்ன தீர்வு பாசிட்டிவா சொல்ல போறீப்பா, நிச்சயமா சொல்றேன். இந்த ராகுக்கு எது டிரான்சேஷன் வர செப்டம்பர் முழுமையான டிரான்சேஷன் செப்டம்பர் 23 புதன்கிழமை சரிங்களா, அன்னைக்கு நடக்கிறது இருக்கு சரியா. அன்னையில இருந்து ஒரு 4-5 ராசிக்காரங்களுக்கு விடுதலை, அது ஃபர்ஸ்ட் இடத்துல யார் தெரியுமா இருக்கா, மிதுன ராசிக்காரங்க கைதட்டுங்க. வாழ்த்துக்கள் மிதுன ராசி அன்பர்களே, ஆல்ரெடி நீங்க பல குழப்பத்துல இருப்பீங்க, இது வேற இந்த ராகு வேற அந்த தலையிலே உட்காந்து உங்களுக்கு வாட்டாட்டு நாட்டியிருப்பேன், இந்த மாதிரி பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க. இனிமே வந்து உங்களுக்கு பிரச்சனை படிப்படியாக குறையும், அது ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா, அது ஒரு விஷயம் சரி. அப்புறம் நம்ம மகர ராசி கும்பராசி இதெல்லாம் ராகுக்கு கொஞ்சம் தான் கொஞ்சம் கெடுதல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 2-3 ராசி இருக்காங்க, அது நமக்கு மெயின் கிடையாது. நான் பொதுவாக சொல்கிறேன், அந்த 5 ராசியை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் நான் பொதுவாக சொல்கிறேன்,
இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் இனிமே வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொரோனால நம்ம வெளியே வந்துருவோம், அதுவே பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே செப்டம்பர் மாதம் 23 தேதிக்கு மேல நிச்சயமான முறையில மாற்றங்கள் நடந்தே தீரும். ஏன்னா நம்ம பையன் போறேன் இருந்தாங்கிட்டதான் மாறுறேன். இந்த ராகு கேதுனா யாரு, இந்த ராகு கேதுனா என்ன செய்வாங்க, இந்த ராகு கேது எப்படி உருவாயின்னு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அவன் அதெல்லாம் போய் பாருங்க, அவன் என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு, இந்த ராகு கேதுலாம் எப்படி உருவானாங்க, இந்த என்ன வேலை பண்ணியிருக்காங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன வேலை செய்வாங்க அப்படின்றது தெரியும், ரொம்ப வேர்க்குது. என்ன பண்ணுங்க சரியா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த செப்டம்பர் 23 மேல் நீங்க என்னென்ன நினைச்சு வச்சிருந்தீங்களோ அந்த காரியம் பூரா சித்தி ஆகும். பெண்டிங் போட்ட கேஸ் எல்லாமே நடக்கும். எந்த ராசினா சொல்ல முடியாது, ஜனநகர ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும். பொது பலனா பொதுவா இந்த 12 ராசி இருக்குல்ல, இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் பொதுவான பதில்கள் என்ன சொல்ல போறோம்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமான இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பிரச்சனைகள் இனிமே வராது, பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. ஒரு 2-3 ராசி மட்டும் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், விருச்சிக ராசி அவங்கதான் வச்சு குத்து குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க, என்னைக்குதான் அவங்க வெளியே வருவாங்கன்னு தெரியல. அது ஒரு பாயிண்ட். மகர ராசியில ஏத சனி ஓடிக்கிட்டு இருக்கு, ஜென்ம சனி, அப்புறம் கும்பராசி வேற ஆரம்பிச்ச போது, அப்புறம் கும்பராசி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மீன ராசிக்கிற வரப்போது, அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு. இப்படியே வாழ்க்கையில் நம்ம பஞ்சாயத்தை ஓட்டிட்டு தான் இருக்க போறோம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, தயவு செஞ்சு இனிமே யாரும் பயப்பட வேண்டாம். இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற டிரான்சேக்ஷன் மூலியமா இனிமே நம்ம மூச்சு விடலாம், நிச்சயமான முறையில நம்ம மூச்சு விட முடியும், பிரீத் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு ஒரு 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 10 ஸ்டெப் முன்னாடி வர முடியும். 100 அடிக்கு முன்னாடி போயிட்டோம், பொருளாதாரத்துக்கு முன்னாடி போயாச்சு. ஒரு 10 ஸ்டெப் நம்ம முன்னாடி வர்றதுக்கு இந்த ராகு கேது டிரான்சிஷன் டெஃபினட்டா நமக்கு வேலை பார்க்கும். சோ பயப்பட வேண்டாம். இன்னும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு வச்சுக்கோனே, ஒரு சில ராசிகள் மட்டும் கொஞ்சம் மத்தியம பலன்கள் இருக்கு, 35%. இந்த விருச்சிக ராசி, ரெண்டு ராசி இருக்கு, மகரம், கொஞ்சம் மத்தியம பலன்கள் இருக்கு. அதை அடுத்த வீடியோல நான் சொல்றேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கொரோனா பிரச்சனை ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் வீடியோ சொன்னேன், போன வருஷம் டிசம்பர்லயே போட்டேன், ஜனவரி மாசம் பஞ்சாயத்து வருமியா, 5வது மாசம் பஞ்சாயத்து குறையும், 7வது மாசம் ஒரு தீர்வு வரும், 8வது மாதம் கோயில திறந்துருவாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கும் சொல்லி. அப்ப ஒரு வயசு கேட்காத, தம்பி நடந்தா தான் கேட்போம், நாங்க ப்ரூஃப் போடுறதா எல்லாத்தையுமே சொன்னா ப்ரூஃப் கிடைச்சிருச்சு. கீழே அந்த வீடியோ கொடுத்துருக்கேன், டிசம்பர் மாசம் என்ன வீடியோ போடுறது கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் பாருங்க. சோ இனிமே நாம எல்லாருக்கும், இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராகு கேது டிரான்சேஷன்ல டெஃபினட்டான முறையில பெண்டிங் போட்ட கேஸுகள் எல்லா ராசிக்காரருக்கும் ஒரு தீர்வு நிச்சயமான முறையில கிடைக்கும். அது நல்லதா கெட்டதா, நல்ல விஷயமா தப்பான விஷயமானது ஜனகால ஜாதகத்தில் தனிப்பட்ட நபர்களின் ஜாதகத்தை பார்த்து மட்டும்தான் சொல்ல முடியும், பொது பலனில் சொல்ல முடியாது. 30% தான் நடக்கும். அப்போ ஒரு சேஞ்சஸ் பிரபஞ்சத்துக்கு நடந்துருச்சு, தெரியுதா? அந்த கொரோனான்ற பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கோயில்கள்லாம் திறக்க ஆரம்பிச்சு, பஸ்ஸுகள்லாம் ஓட ஆரம்பிச்சு, ஒரு குரோத் நடக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியுதா விஷயம். அதாவது இந்த கொரோனான்ற பிரச்சனை மத்தியமா ஆயிட்டே இருக்கா, அது இல்ல நீங்க பண்றதா, என்னைக்கு இந்த மிதன ராசியில இருந்து அப்படி டவார் நீங்கிட்டு மாறுறாங்களோ அன்னைக்குதான் முழுமையான தீர்வு. இன்னைக்கு பாதி பர்சன்ட் மாறிட்டாங்க, திருக்கணத வாக்கிய பஞ்சாயத்து இருக்குல்ல, இன்னைக்கு பாதி மாறிடுச்சு. முழுமையான தீர்வு 23 மேல கொஞ்சம் தீர்வுகள்லாம் நிறைய வர வாய்ப்புகள்லாம் இருக்கு. சோ இனிமே எல்லாரும் தைரியமா இருங்க, தனிநபர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு மட்டும் சரியா தப்பா என்ன செய்யலான்ற முடிவு எடுங்க. ஒரு 10-20 நாளைக்கு பேசாம இருங்க, இப்போதைக்கெல்லாம் எந்த முடிவு எடுக்காதீங்க. நிறைய பேருங்க எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட்லாம் ஒருத்தர் ஒரு வருஷமா காத்திருக்காப்ல, தம்பி இன்னைக்கு பாரு அதுக்கு எது மாறுவாங்க சொல்லுப்பா அப்படின்னு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் இனிமே நல் பொற்காலம் அப்படின்ற விஷயத்த நம்ம அதை வந்து இந்த வீடியோ காமனான ஒரு வீடியோ, ஒரு விழிப்புணர்வு வீடியோ, இனிமே நல்லது நடக்கும். அதாவது நெகட்டிவ் நடக்குதுன்னா தனிநபர் ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஜோதிட நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் வரும். அந்த ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது எந்த ராசி கிரிட்டிக்கலா இருக்கு, ஒரு 5 ராசி அப்படின்றது பார்ட் 2 சொல்றேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிடுறேன். பயன்படுத்துறதுக்காக இல்ல, ஒரு அலர்ட்டு தான், அதான் உண்மை, ஒரு அலர்ட் பண்ணி வச்சுக்கிறதா நல்லது. அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல வரும். இந்த வீடியோ என்ன தெரியுமா, ஒரு செய்தி, ஒரு விளம்பரம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோல ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.